இது கோவிலை இடித்துத்தான் தான் கட்டப்பட்டது அது என்ன கோவில் ராமருக்கான கோவிலா அது இந்து ஆலயத்தினுடைய தூண்கள் தான் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு ஜெயவன எந்த ஒரு காலகட்டத்திலையும் ராமர் தெய்வமா பாப்பான்ற அப்புறம் அவங்க எல்லாம் ஏன் செய்யலன்னு கேட்பேன் அதனால அவர் சாமி அதனால அந்த சாமிக்கு உள்ள ராஜ்யன்னு சொன்னார ஒரு கிங் எப்படி இருக்கணும் ராஜ்யம்னா எப்படி இருக்கணும் இந்த கட்டிடமானது ஒரு ஏற்கனவே இருந்த ஒரு இந்து கட்டிடத்தை தகர்த்து அந்த இடத்தில் தான் இந்த மசூதி போன்று தோற்றம் அளிக்கக்கூடிய கட்டிடம் உறுப்பெற்றிருக்க வேண்டும் அதில் சந்தேகம் இல்லை ஆர் எஸ் தலைவரையும் கூப்பிடுவது என்பது அவர்களுடைய ரிசர்வேஷன் இங்கே ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் இருந்தாக்க இந்த எல்லா கோயில் கும்பாபிஷேகத்துக்கும் அவர்தான் அங்க அங்கே உட்கார்ந்துருப்பாரு நீ என்ன நீ பிராமணர் இல்லைன்னு வேண்டாம் நாங்களே வரக்கூடாதுன்னு நாங்களே தலைமுறை தலைமுறையாக இந்துக்கள் எதை விரும்பினார்களோ அது இன்றைக்கு நடந்திருக்கிறது அந்த லிஸ்டில் நாங்கள் உதயநிதி ஸ்டாலின் சேர்க்கணும் நீங்கள் எப்படி நினைப்பீங்க நான் எங்கள் வீட்டில் விளக்கே தருத நீங்கள் விளை இப்போ கொரோனா ஒம்பது கூட தான் எல்லோரும் வீட்டில் விளக்கேற்றுங்க மணி அடிங்கன்னாங்க எல்லாரும் மணி அடித்தாங்கன்னு அர்த்தமா காந்தி வரமாட்டார் வர வரமாட்டார் எந்த அரசியல் கட்சி வர வரமாட்டார் ஜவஹர்லால் நேரு வரமாட்டார் இவங்க எல்லாருக்கும் லிமிட்டெடு காலம் இருந்தது பதினைஞ்சு வருஷம் வச்சுப்பான் ஐம்பது வருஷம் நினை வச்சுப்பான் நூறு வருஷம் நினை வச்சுப்பான் இருநூறு வருஷம் வச்சுப்பான் தமிழ்நாட்டில் உள்ளவன் மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பான் பீகாரில் இருக்கிறவங்க மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பான் யூபியில் இருக்கிறவங்க மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பான் ஆனால் ராமர் ஒருவர் தான் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க ஒரு ஆர்பிஎஸ் மணியன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சரி சார் மிக பெரிய ஒரு சட்ட போராட்டம் ஒரு யுத்த போராட்டம் ஒரு ரத்த கலரியான ஒரு இடத்துல வந்து இப்போ வந்து சமீபத்தில் அயோத்தி பூமி அயோத்தியோட ராமர் கோயில் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க கட்டி முடிச்சு இப்போ கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருச்சு அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இது நம்முடைய நாட்டினுடைய வரலாற்றில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் இந்த நாட்டில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளிலேயே நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் ஏன் நாட்டினுடைய பிரதமர் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே எதையாவது ஒரு நாளை அவர் மிகச்சிறந்த நாள் என்பதாக இன்றைக்காவது நினைத்து பார்ப்பார்களே ஆனால் அது இந்த நாள் தான் ஏதாவது ஏ டே ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஏ டே ஆஃப் சக்ஸஸ் ஏ டே ஆஃப் ஹாப்பினஸ் இது எல்லா விதத்திலுமே இது பொருத்தமானது நாடு முழுக்க இதை எதிர்பார்த்து கொண்டு இருந்தது அதை இன்றைய தினம் நிறைவேறியிருக்கிறது இதில் சட்டபூர்வமான முறையில் என்றைய தினம் இந்த ராம ஜென்ம பூமி பிரச்சனை தொடங்கியதோ அதாவது பிரச்சனை என்றால் இப்போ அண்மை காலமாகத்தான் சில பேர் இதை பிரச்சனையாக பார்த்து கொண்டு இருக்கிறார்களே தவிர இது உண்மையிலேயே பிரச்சனை இல்லை ஆனால் இது எங்களுடைய இடம் என்பதாக சொல்லி அந்த இடத்துல சுன்னி முஸ்லீம் வக்வாரியம் அந்த இடத்தை உரிமை கோரி வந்தது ஆகவே அவர்களுக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில இந்துக்களுக்கும் யார் இந்த இடத்தை ராம ஜென்மபூமி ராமருக்கு கோவில் இருந்தது அந்த கோவில் அழிக்கப்பட்ட அந்த இடத்துல ஒரு மசூதி போன்று தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு இருக்கிறது அது மீண்டும் அகற்றப்பட்டு அந்த இடத்துல மீண்டும் முகன்னதமான ஆலயம் வர வேண்டும் இதை எண்ணி பார்த்து நினைச்சு பார்த்து அதற்கான ஒரு வழக்கை தொடுத்து அது சட்ட ஒரு போராட்டமாக வெகு நாட்களாக இப்போ அண்மை காலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னாக்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருந்து இப்போ ஒன்று இப்போ இல்லை இப்போ இல்லை அதிலிருந்து இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது பல பேர் அந்த வழக்கில் தங்களை இணைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல அந்த இடத்துல விக்கிரகம் இருந்தது அந்த விக்கிரகம் திடீரென்று யாராலோ பலாத்காரமாக உள்ளே வைக்கப்பட்டு விட்டது என்கின்ற குற்றச்சாட்டு இருந்தது அதற்கான ஒரு வழக்கு தொடரப்பட்டது அந்த விக்கிரகங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதாக சில பேர் வழக்கு தொடர்ந்தார்கள் விக்கிரகங்கள் தொடர்ந்து அங்கே இருக்க வேண்டும் என்பதாக சில பேர் வழக்கு தொடர்ந்தார்கள் அதனுடைய விளைவாக கோர்ட்டினுடைய தீர்ப்பு என்பதாக பார்த்தால் அப்பொழுதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலேயே என்ன தீர்ப்பு அந்த இடத்துல விக்கிரகங்கள் இருக்கின்றன அந்த இடம் யாருக்கு சொந்தம் என்பதை என்றைக்கு முடிவு செய்கிறோமோ அப்பொழுது இந்த வழக்கை பூர்ணமாக பார்த்து கொள்ளலாம் தற்காலிகமாக அந்த இடத்துல விக்கிரகம் இருக்கு அது ஒரு கோவில் தான் அங்கு பூஜைகள் தொடரும் இந்துக்கள் சென்று வழிபடலாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அப்படி இந்த தீர்ப்பு எப்போ வந்துச்சு தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நள்ளிரவில் அந்த இடத்துல திடீரென்று விக்கிரகங்கள் வந்துவிட்டன என்பதாக உள்ளூரில் இருக்கக்கூடிய சில முஸ்லீம்கள் புகார் செய்தார்கள் அப்போது அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் கே கே நாயர் என்பவர் அவர் முன்னிலையில் தான் அது வரும் ஏன்னா கலெக்டர் என்பவர் மேஜிஸ்ட்ரேட்டும் கூட ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அஸ் வெல் அஸ் ரெவின்யூ கலெக்டர் இப்போ நம்ம எல்லாம் கலெக்டர்னு சொல்லுவோம் இப்போ வடபாரதத்தில் இன்றைக்கும் கூட அவர்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை கலெக்டர்னு சொல்ல மாட்டாங்க டிஎம் தான் சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு தான் இப்போ நம்ம ஊரில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது இல்லை கலெக்டருக்கு ரெண்டு அதிகாரமும் இருக்குது ஜுடிஷியரியாக அவர் டிஎம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டும் அவர் தான் அதனால்தான் எந்த இடத்துலயாவது ஒரு இடத்துல ஒரு விவகாரம் வருகிறது என்று சொன்னால் கலெக்டர் ஆன் தி ஸ்பாட்டில் இருந்து முடிவெடுக்க முடியும் அவர் மேஜிஸ்ட்ரேட்டும் கூட அந்த விதத்தில் அப்பொழுது அந்த இடத்துல அந்த விக்கிரகங்கள் இருக்கின்றன இதுதான் எனக்கு தெரியும் நான் போய் பார்த்தேன் ஆனால் அது எப்போ வச்சாங்க யார் வச்சாங்கங்கிறத பற்றி ஒன்றும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய காவலுக்காக உதாரணமாக அந்த கட்டடம் யார் கட்டினது அந்த கட்டடம் என்ன கட்டடம் அப்படின்னாக்கா அது பாபரி ஸ்ட்ரக்சர் அல்ல அதாவது பாபர் கட்டினா அவனுடைய ஸ்ட்ரக்சர் அதற்குள்ளே புகுந்து யாரோ வைத்து விட்டார்கள் அப்படி கிடையாது அந்த கோயில் வழக்கே எப்படி தானே சார் இல்ல அது வழக்கு வேற விதம் வழக்கு என்பது நாடு முழுக்க இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த இடத்துல ரொம்ப வருஷமா ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டில் பாபருடைய படைத்தலைவன் மீர்பாகிங்கிறவன் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆலயத்தை அழித்து விட்டு அந்த இடத்துல மசூதி கட்ட தான் இந்த முயற்சித்தான்ங்கிற வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும் மசூதி கட்ட பெறவில்லை அது முழுமையடையவில்லை முஸ்லீம்கள் பயன்படுத்தவில்லை நமாஸ் நடைபெறவில்லை ஆனால் இஸ்லாமியர்களுடைய முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் அது அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருந்தது அந்த இடத்துல ஆலயம் இல்லை அது உண்மை ஆலயங்கள் இடிக்கப்பட்டதுங்கிறத தவிர ஆலயம் இல்லைங்கிறது உண்மை அதனால் அங்கே இருந்த கட்டடம் மசூதி இல்லை ஏன்னா மசூதின்னா அதுக்கு இலக்கணம் இருக்குது வசூன்னு ஒன்று பண்ணுவாங்க இந்த கால் அலம்புறத்துக்கு ஒரு டேங்க் இருக்கணும் தண்ணி இருக்கணும் அதெல்லாம் அங்கே கிடையாது தொழுகைக்கு கூப்பிடுவதற்காக மேலிருந்து ஒரு குரல் கொடுப்பதற்கு ஒரு அமைப்பு இருக்கும் அது இல்லைங்க அந்த எந்த விதத்தில் நமாசும் நடைபெறவில்லை முத்தவல்லி அப்பாயிண்ட்மெண்ட்டுன்னு ஒன்று உண்டு ஒரு ம மசூதி என்றால் அதற்கு ஒரு முத்தவல்லி நியமனம் என்பதாக அதுவும் கூட பல ஆண்டு காலம் அங்கே யார் முத்தவல்லியாக இருந்தார்கள் என்பதே தெரியவில்லை அதனால் அந்த இடத்தை முழுமை பெற்ற ஒரு மசூதியாகவோ இஸ்லாமியர்கள் பயன்படுத்திய மசூதியாகவோ நமாஸ் நடந்த ஒரு இடமாகவோ யாரும் கருதுவதற்கில்லை வரலாற்றில் ஒரு வரி கூட அதற்கு சான்று கிடையாது அதைத்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய தீர்ப்பே சொல்லி இருக்கிறது இப்போ அந்த சுன்னி முஸ்லீம் வக்ஃபாரியம் எதை போட்டதோ கேஸு அந்த கேஸ் எப்படி டிஸ்மிஸ் ஆச்சு இப்போ அவர்களுக்கு அந்த இடத்தில் உரிமை இல்லை என்பதை எப்படி கோர்த்து சொல்லியது ஒரே ஒரு காரணத்தினால்தான் என்றைக்கும் அதை முஸ்லீம்கள் பயன்படுத்தலாம் அங்கே நமாஸ் நடைபெறவில்லை அது மசூதியாக இருந்ததில்லை ஆனால் அது ஒரு டிஸ்பியூட்டட் ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர் எப்பொழுது தகர்க்கப்பட்டது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அந்த இடத்துல ஒரு அவமான சின்னம் இருக்கக்கூடாது என்று நினைத்த உள்ளூர் இந்துக்கள் அதாவது அயோத்தி அயோத்தியை சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற இந்துக்கள் நாடு தேள்விய அளவிலெல்லாம் யாருக்கும் ஒன்றும் தெரியவே தெரியாது அன்னைக்கு உங்களை கேட்டிருந்தாலும் உங்களுக்கும் ராமஜென்ம பூமியை பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்காது எனக்கும் தெரிஞ்சுருக்காது அன்னைக்கு அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அந்த கட்டிடத்தை இடித்தார்கள் அந்த மாதிரி இடித்த போது எதிர்ப்பு தான் அவர்களால் இடிக்க முடிஞ்சது ஆனால் அந்த ஊர்ல கலெக்டர் அப்பொழுது ஜே பி நிக்கல்சன் என்கின்ற பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் என்ன முடிவு பண்ணார் இதை தடுக்க முடியல ஆங்கிலேய கலெக்டர் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த இடத்தை நம்ம எப்படியாவது திருப்பி கட்டி கொடுக்கணும்னு நினைச்சார் தரைமட்டமாக்கப்பட்ட ஒரு கட்டிடத்தை அவர் திரும்ப கட்டுவதற்கு முயற்சித்தார் இது அவர்தான் கட்டினார் என்பதற்கு நீங்க கவர்மெண்ட் ரெக்கார்டில் போய் பார்க்கலாம் ஆனால் அவர் கட்டி கொடுக்கறதுக்கு என்ன இருந்ததுன்னா தூண்கள் அங்கே விழுந்து கிடந்தது இப்போ அந்த தூண்களை தான் இப்பொழுது கூட அகழ்வாராய்ச்சியின் போது அது இந்து ஆலயத்தினுடைய தூண்கள் தான் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு ஒரு பதினான்கு தூண்கள் அப்படியே ஒரு கோவில் எப்படி இருக்குமோ அப்படியே கோவிலில் பயன்படுத்தக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே இப்பொழுதும் கிடைத்திருக்கு அகழ்வாராய்ச்சியில் கோர்ட்டு நியமித்த அகழ்வாராய்ச்சி கே கே முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு அகழ்வாராய்ச்சி நிறுவனர் இதற்கு அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணக்கூடியவர் ஆர்கலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் அவருடைய மூலமே இருக்கிறது கோர்த்துலியா அவரே தான் சொல்லி இருக்கிறார் நானே அந்த ஸ்பாட்ல இருந்தேன் இந்த கட்டிடமானது ஒரு ஏற்கனவே இருந்த ஒரு இந்து கட்டிடத்தை தகர்த்து அந்த இடத்தில்தான் இந்த மசூதி போன்று தோற்றம் கட்டிடம் உறுப்பெற்றிருக்க வேண்டும் அதில் சந்தேகம் இல்லை அது போதுமானது கோர்ட்டுக்கு அதாவது எதனால் அது போதுமானதாக இருந்தது என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் தரப்பில் அந்த இடத்துல ஒரு ஆலயம் இல்லவே இல்லை ஆலயத்தை இடித்து கட்டினதாக நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படி இஸ்லாமியர்களில் சில பேர்கள் அது இந்து ஆலயத்தை இடித்து கட்டினார்கள் என்பது நிரூபணமாகிவிட்டால் நாங்கள் விட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதனால் அது எந்த வழக்கு போட்டாலும் எப்பொழுதுமே அவர்கள் என்ன நிரூபித்து கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கல ஆனால் இப்பொழுது ஃபைனல் கோர்ட்டு வரடிட்டில் ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நாளைக்கு சர்ச்சை நடந்தது கோர்ட்டில் அதில் இஸ்லாமியர்கள் தரப்புலையும் வாதிட்டு இருக்கிறார்கள் இது ஒரு கோவிலை இடித்து கட்டப்பட்டதில்ல என்பதை இது கோவிலை இடித்துத்தான் கட்டப்பட்டது அது என்ன கோவில் ராமருக்கான கோவிலா ராம ஜென்மபூமியா ராமர் பிறந்த இடம் இதுதானா அதையெல்லாம் இன்றைக்கு நிரூபிப்பதற்கு போதுமான சான்றுகள் இல்லை ஆனால் அந்த இடத்துல ஒரு விஷயம் உறுதியாக கோர்ட் அளவில் கூட இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயம் என்னன்னா அங்க ஒரு ஹிந்து ஆலயம் இருந்தது அது எப்ப கட்டப்பட்டது பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அவங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருந்த ஒரு இந்து ஆலயத்தை பாபர் தகர்த்து அந்த இடத்தில் ஒரு மசூதி கட்ட முயற்சி செய்திருக்கிறார் பாபருடைய படைகள் பாபரே இல்லை நேரடி இல்லை பாபருடைய படைகள் அதில் தான் அவனுடைய பெயர் என்ன என்று ஆராய்ச்சி பண்ணுகிற போது பாக்கி தாஷ்கண்ட் என்பது அவனுடைய பெயர் அவனுடைய தலைமையில் தான் அந்த படைகள் அதை செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் வரலாறு அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு பேஜ் இதையெல்லாம் இப்போதான் மீனாட்சி ஜெயின் என்பதாக சொல்லி ஒரு பெரிய ஹிஸ்டாரியன் அந்த அம்மா கூட நிறைய பக்கம் பக்கமாக இந்த விஷயத்தை எழுதியிருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த இடத்துல ஏற்கனவே ஆலயம் இருந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அது ஒரு விஷ்ணுவிற்கான ஆலயம் என்பதிலும் சந்தேகம் இல்லை அது ராமரா கிருஷ்ணரா மகாவிஷ்ணுவா நாராயணனாங்கிறது இல்லை வேணால் சர்ச்சை இருக்கலாம் ஆனால் அது இந்து இடம் தானே நாராயண வைணவ கோயில் அந்த வைணவ கோயிலுக்கான சின்னங்கள் அங்கு கிடைத்திருக்கின்றன அதனால் அப்படி ஒரு கால் அது நிரூபிக்கப்பட்டு விட்டால் இப்போ நிரூபிக்கப்பட்டு விட்டது கோர்ட்டில் அப்படி நிரூபிக்கப்பட்டு விட்டால் அந்த மாதிரி ஒரு ஹிந்து கட்டிடத்தை இடித்து அந்த இடத்துல மசூதி நடைபெறுவது நமாஸ் நடைபெறுவதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை அதனால் நாங்கள் உரிமை கோர மாட்டோம் என்று அவர்களே சொல்லியிருந்தார்கள் அதனால் இப்போ அவர்களும் மேற்கொண்டு அந்த வழக்கிற்கு மேலே தீ போல அவங்க இந்த தீர்ப்பை அவர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் த பாப்ரி மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டி யார் இதன் மீது வழக்கு போட்டிருந்தார்களோ யார் இதற்காக போராடினார்களோ சுன்னி முஸ்லீம் வகுவாரியம் எல்லாருமே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அந்த இடம் யாருக்கு சொந்தம் என்பதிலும் கூட நிறைய பிரச்சனை இருந்தது நிர்மோகியா திகம்பர காடாவா அதில் நிர்மோகியா காடா உரிமை திகம்பர காடா உரிமை கோரியுது இது எல்லாத்தையும் முடித்து வச்சு இப்போ கடைசியாக தேவகி நந்த நகர்வால் என்பவர் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார் அது என்னன்னா எந்த ஒரு கோவிலுமே இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் இப்போ நம்ம ஊரில் கூட நிறைய கோயில் இருக்கு இந்த கோயில் சொத்து யாருக்கு சொந்தம் ட்ரஸ்டி இல்லை அதை புரிஞ்சுக்கணும் ட்ரஸ்டி கேஸ் போடுறாருனாக்கா அந்த ட்ரஸ்டிக்கு சொந்தம் அவர் உரிமை கொண்டாடுறதுக்கு ஒன்றும் கிடையாது இப்போ டிபார்ட்மெண்ட் இருக்கு ஹெச்ஆர்என்சி இந்த கோவில் அவருக்கு அவங்களுக்கு சொந்தமாக இப்போ சில பேர் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க இப்ப ஹெச்ஆர்என்சி கையில இருக்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு ஹெச்ஆர்என்சி கையில இருக்கிறதுனால அது ஹெச்ஆர்என்சிக்கு சொந்தமான கோவில் அப்படிங்கிற வார்த்தையே வருது இல்லை எந்த சுவாமி அங்க இருக்கிறாரோ இப்ப தான் இந்த கோவில் ப்ராபர்த்தி சொந்தம் தான் அந்த கோவில் ப்ராபர்த்தி சொந்தம் அந்த கோவில் எங்க அமைந்து அந்த சொத்து மட்டும் அல்ல அந்த கோவிலுக்கு யார் யாரெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இல்லையா சொத்து காலங்காலமா நகைகள் சொத்து நிலம் எல்லாமே அது எல்லாம் யாருக்கடா சொந்தம் அப்படின்னா இது பிரிட்டிஷ் காலத்திலேயே அவர்கள் ஏற்றுக்கொண்டு சட்டத்திலேயே அதை ஏற்றி விட்டார்கள் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சுவாமியும் ஒரு உயிரோடு இருக்கக்கூடியவர் இதை பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற பிரிட்டிஷ் லா ஏற்றுக்கொண்டு விட்டது இப்போ அங்கே இருக்கிற சாமி வரும் கல் தானே அப்படின்னு சொல்லலை அவங்க அங்கே இருக்கிற சாமி அவர் அவர் கேஸ் போடலாம் அவர் மீதும் யாரும் கேஸ் போடலாம் இப்போ நீங்கள் கூட அந்த ராமர் கோயில் சம்மந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம யாராவது சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னாக்க அந்த கோவில் சொந்தம் கொண்டாடுறதுக்கு நீங்கள் கேஸ் யார் மேலே போடுவீங்கன்னா ட்ரஸ்டி மேலெல்லாம் போட முடியாது ராமன் இப்போ இருக்கிற ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மேலேயும் போட முடியாது அந்த கோவிலுக்கு யார் சுவாமியா உள்ள பிராண பிரதிஷ்டை பண்ணி இது கபாலீஸ்வரர் கோயில் இது அகிலாண்டேஸ்வரி கோயில் இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்றோம் இல்லையா அந்த சுவாமி மேலதான் தான் போட முடியும் அதுலேயும் இப்போ உதாரணமாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு இருக்கு இது மீனாட்சிக்கு சொந்தமாக சுந்தரேஸ்வரருக்கு சொந்தமான சுந்தரேஸ்வரருக்கு மட்டுமே சொந்தம் அந்த கோயில் கேஸ் போடுறதுன்னு சுந்தரேஸ்வரர் மேலே தான் போடணும் சொக்கநாத பெருமான் மேலே தான் போடணும் அதனால் அந்த கோவில் ஒவ்வொன்றுக்கும் டிஃபைன் பண்ணி அந்த காலத்திலே இது போன்ற வழக்குகள் வருகிற போது அங்கே இருக்கிற சுவாமி கேஸ் போடுறதுக்கு உரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க இதை யாருமே கவனிக்கலை இந்த நிர்மோகியா கடாவோ மற்ற திகம்பர கடாவோ இவங்கெல்லாம் வழக்கு தொடுத்த போது அந்த இடம் எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்னு உரிமை கொண்டாடினாங்களே தவிர இந்த விஷயத்தை யாரும் கவனிக்கல ஆனால் தேவிக்கு நந்த நகர்வால்னு முன்னாள் அதே அலகாபாதில் அதே ஹைகோர்ட்ல ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆனவர் அவரை நான் நேரில் சந்திச்சிருக்கேன் அவரோடு நான் டூர் செஞ்சிருக்கேன் தமிழ்நாட்டில் ஜஸ்டிஸ் தேவகிநந்தன் நகர்வார் அவர் தான் என்ன பண்ணாரு அந்த சுவாமிக்கு அந்த இடம் சொந்தம் அப்ப ராமருக்கு தான் அந்த இடம் சொந்தம் ராமர் பிறந்த பூமி யாருக்கு சொந்தம்னா ராமருக்கு தான் சொந்தம் ஆகவே ராமர் மீது அந்த சொந்த அந்த உரிமையை கொண்டாடுவதற்கான இது அந்த இடத்துக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கான உரிமை ராமருக்கு மட்டும்தான் உண்டுன்ட்டார் அப்போ ராமர் எப்படி வழக்கு தொடுப்பார் எப்படி கோர்ட்டுக்கு வருவார்னு கேட்டாங்க ராமர் சார்பாக நான் வருவேன்ட்டார் ராமருடைய நியமனத்தில் ராமருடைய பிரதிநிதியாக நான் இந்த வழக்கை வழக்காடுவேன் அதுன்னு தன்னை அவர் இப்போ அவர் இணைச்சிருந்ததுக்கு அப்புறம் அவர் வழக்கம் இதோடு சேர்ந்து போச்சு எல்லா வழக்குங்களையும் சேர்த்து ஒரு அஞ்சாறு வழக்கு மெயினில் இருந்த வழக்கு அஞ்சாறு வழக்கு சிலது டிஸ்மிஸ் ஆகிடுது ஏற்கனவே கடைசியாக இருந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் இதை இந்த பூனை போகும்போது குரங்கு பிட்டு கொடுத்த கதையாக இந்த நிலத்தை மூணு துண்டாக்கி இது இவர்களுக்கு சொந்தம் அது அவங்களுக்கு சொந்தம் அப்படி எடுத்துக்கலான்னு ஒரு தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பை எந்த தரப்பும் ஏற்றுக்கொள்ளாதனால அது இன்வேலிட் ஆகிடுச்சு அது ஏன் இன்வாலிட் ஆச்சுன்னாக்க அந்த தீர்ப்பு வந்து யாருக்குமே திருப்தியும் கொடுக்கல யாரும் அதை ஏத்துக்கவும் இல்லை யாராவது ஒரு பார்ட்டி அதை ஏத்துன்றா கூட பிரச்சனை யாரு மூன்று தரப்பினருக்கு இந்த பகுதி இன்னும் சொந்தம் என்று சொன்னார்களோ அந்த மூன்று தரப்பினருமே அது எங்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லை இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த தீர்ப்பை நாங்கள் நிராகரித்து மேற்கொண்டு வழக்கு தொடர்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்குக்கு தான் தீர்ப்பு இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தீர்ப்பில் என்ன ஒரு விசேஷம்னா அஞ்சு பேர் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனே இல்லை சாதாரணமாக ஒரு அஞ்சு நீதிபதிகள் சேர்ந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா ஆளுக்கு ஒரு வியூ சொல்லுவாங்க இது என்னுடைய பார்வை இது இவருடைய பார்வை அதனால் அது கூட ஒரு ஸ்பிளிட்டு வெரைடிக்ட் மாதிரி இருக்கும் இந்த தீர்ப்பே முழுமையான தீர்ப்பாக இருக்காது ஆனால் இந்த விஷயத்தில் அவர்கள் ஏற்கனவே பேசி வச்சுக்கிட்டு இது ஸ்பிளிட்டு வெரைடிக்டாக இருக்கக்கூடாது இதை நாம் அஞ்சு பேரும் ஏகமனதாக அஞ்சு பேரும் கழித்து போடணும் இதில் அவங்கவங்க தீர்ப்பு அவங்கவுங்க கழுத்து போடுறதில்லை இந்த அஞ்சு விஷயத்தை நம்ம என்ன எழுதுகிறோமோ அந்த விஷயத்தில் அஞ்சு பேரும் கழுத்து போடுவோம் இது கோர்ட்டினுடைய ஒட்டுமொத்தமான தீர்ப்பு இதுக்கு மேலே தீர்ப்பு என்பதாக போகணும்னா இதை விட பெரிய பெஞ்சு வைக்கணும்னு கேட்கலாம் இந்த அஞ்சு பெஞ்சு கொண்ட மேலே நம்பிக்கை இல்லை இது ஏழு பெஞ்சு ஏழு மெம்பர் கொண்ட பெஞ்சுக்கு போகலாம் ஏழு ஜட்ஜஸ் போகலாம் பதினோரு ஜட்ஜி வரைக்கும் போகலான்னு இருக்கு உரிமை அதனால இது அப்படியே போயிட்டு இருக்கலாம் ஆனால் அப்படி யாரும் போகல போக வேண்டிய ஒரே ஒரு பார்ட்டி அந்த இவங்க தான் சுன்னி முஸ்லீம் வக்வாரியம் தான் அவங்க விரும்பி இருந்தால் போயிருக்கலாம் அந்த இது இல்லாமல் உள்ளூரில் இருக்கிற யாரோ தான் கேஸ் போடுறதுக்கும் உரிமை இருக்கு இப்போல்லாம் தெருவில் போகிறவங்க கூட எந்த கேஸையும் எடுத்து போட முடியும் அந்த மாதிரி கூட போட்டிருக்கலாம் ஆனால் நல்ல வேலை அந்த மாதிரியான வழக்குகளையும் கூட தள்ளுபடி செஞ்சு மேற்கொண்டு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி இவங்களும் நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லி இந்த தீர்ப்பை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இதில் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ளல இதை இந்துக்களுக்கான தீர்ப்பு இது இந்துக்களுக்கு வெற்றி இஸ்லாமியர்களுக்கு தோல்வி அப்படி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொல்ல முடியாது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இஸ்லாமியர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட தோல்வியாக கருதுகிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் சம்பந்தப்பட்ட வழக்கு தொடுத்தவர் இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் இது விஷயமா உரிமையை சொல்ல முடியும் ரோட்ல போற முஸ்லீம்ஸ் இல்லை யாரோ இல்லை தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க இல்லை வெளியூர்ல இருக்கிறவங்க இல்லை இதை சம்பந்தப்பட்டவங்க தான் சொல்ல முடியும் அவர்கள் இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் வெளியில் போற யாருக்கும் இதை பற்றி பேசுவதற்கான ஒரு தகுதி கிடையாது அதனால எங்கூரில் எந்த இந்த ஒரு பர்டிகுலர் முஸ்லீம் இதை ஏற்றுக்கல சார் அந்த ஊரில் அவர் ஏத்துக்கல சார் அதெல்லாம் இங்கே வராது ஒட்டுமொத்தமாக இந்த நாடு தழுவிய அளவில் எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் யார் வழக்கு தொடுத்தாரோ அந்த இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்களும் எல்லோருமே இதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்ப இஸ்லாமியர்களுக்கும் இதுல ரொம்ப சந்தோஷம் சொல்ல வரீங்களா சார் கட்டாயம் சந்தேகமே இல்லை சந்தோஷம் என்று சொன்னாக்க அவர்கள் இந்த வழக்கை மேற்கொண்டு கொண்டு போகத்துக்கு விரும்பவில்லை என்று சொன்னதிலிருந்து அவர்கள் இதில் நமக்கு நம்ம தரப்பில் நியாயம் இல்லை என்பதை உணர்ந்து விட்டார்கள் இந்த வழக்கு போட்டவங்க இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் அது பாபர் மசூதி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது பாபரி மசூதிங்கிற வார்த்தை எங்கேயுமே ஹிஸ்ட்ரீலே கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் பாபரி மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டின்னு ஒன்று வந்தது அந்த வந்தபோது தான் அந்த பாபரி மஸ்ஜிதுங்கிற வார்த்தையே பிரச்சலித்தாயிட்டுரு அதுக்கு முன்னாடி இந்த ஊரில் யாரும் அந்த பாப்ரி மஸ்ஜித் சொல்லல ஜென்மஸ்தான் மஸ்ஜித் தான் சொன்னாங்க அதை அந்த ஊர்ல அதுக்கு என்ன பேர் சார் அப்படின்னா அது மசூதியா சில பேர் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அல்லவா ஆனா நமாசு நடக்காத ஒரு மசூதி போலீஸ் பாதுகாப்புல இருக்கிற ஒரு மசூதி ஜென்மஸ்தானம் யாரு அதுல ராமருடையது தான் நிச்சயமாக இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட ஒருத்தருடைய ஜென்மஸ்தானாக அது இருக்க முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு அப்படி பெயர் வைக்கிற வழக்கம் கிடையாது ஒரு மசூதியை அடையாளப்படுத்துவதற்கு அவர்கள் இதுவே தப்பு பாபரி மசூதின்னு சொல்றதும் தப்பு இப்போ கட்டினவர் பாபருங்கிறதுனால அந்த மசூதியை பாபரி மசூதின்னு சொல்ல மாட்டாங்க இஸ்லாமிய மரபுக்கே அது விரோதம் அக்பர் கட்டினாக்கா அதுக்கு அக்பரி மசூதின்னு பேர் இல்லை இதை ஒருத்தர் அவுரங்கசீப் கட்டினார்னா அதுக்கு அவுரங்கசீப் மசூதிங்கிற பேர் கிடையாது அந்த மசூதிகளுக்கெல்லாம் அவர்கள் பெயர் இல்லாமல் தான் இருக்காங்க எல்லா ஊர்லேயும் நமாஸ் நடக்குது இது முஸ்லீம்களுக்கு சொந்தமான இடம் உரிமை பாராட்டினாக்கா அங்கே இருக்கக்கூடிய வக்ஃப் சொந்தம் ஆனா அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் முஸ்லீம் அமைப்புகள் இங்க வந்து பாபர் மசூதி இடிப்புனால வந்து போராட்டம் பண்ணி அவங்களுடைய ஏன் என்று சொன்னால் அப்பொழுது இருக்கக்கூடிய பிரதம மந்திரி நரசிம்ம ராவ் அவர்கள் அந்த கட்டிடம் தகர்க்கப்பட்டவுடன் நாட்டுக்கு கொடுத்த ஒரு செய்தியில ஒரு தவறான தகவலை கொடுத்தார் பிரதமரை தவறு செஞ்சிட்டாரு தவறான தகவலை அது வந்து ஒரு வேண்டுமென்று சொல்லலாம் எப்படி வேண்டுமென்றே இஸ்லாமியர்கள் மனதில ஒரு நிரந்தரமான காயத்தை ஏற்படுத்தி அதே நேரத்தில் இதற்கு காரணமான இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவதற்கு அது அதுக்கு துணை போகின்ற பாரதிய ஜனதா கட்சி எதிர்காலத்தில் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு இதையெல்லாம் மனதில் கொண்டு அவர் ஒரே ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தினா இதெல்லாம் வந்துடும் நினைச்சார் அப்படி தான் பண்ணினார் அந்த கட்டிடம் க இடிஞ்ச உடனே உத்தரப்பிரதேச அரசாங்கத்தை மட்டும்தான் முறையாக கலைச்சிருக்கணும் அவர் இப்போ கலைக்கணும்னா அதை மட்டும்தான் கலைக்கணும் ஏன்னா அவர்களுடைய கண்ட்ரோலில் இருந்த ஒரு ஊரில் இது நடந்து போயிட்டு அதனால யூபி கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் ஸோ யூபி கவர்மெண்ட் அப்பொழுது பிஜேபி கவர்மெண்ட் கல்யாண் சிங் கவர்மெண்ட் அதை கலைச்சிருக்கலாம் அது சட்டத்துக்கு உட்பட்டது ஆனால் அவர் என்ன செய்தார் மத்திய பிரதேசத்துல ராஜஸ்தான்ல எங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி இருந்ததோ எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து கலைச்சார் அப்பவே இன்டென்ஷன் தெரியணும்ல அவருடைய நோக்கம் வெறும் நியாயம் வழங்குறது இல்லை அதே நேரத்தில் இதை வச்சு அரசியல் ஒரு வாரத பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டு விட்டது ஆனால் அது என்ன சொல்லியிருக்கணும் அவர் அது கவர்மெண்ட் ரெக்கார்டில் அதனால் வரைக்கும் என்ன இருந்தது நேஷனல் இன்டெக்ரேஷன் கவுன்சில்னு ஒன்று அமைப்பு தேசிய ஒருமைப்பாட்டை காப்பாற்றுறதுக்காக இந்த பிரச்சனை ராம ஜென்மபூமி பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற போது தான் அவர்கள் அதிகமான கூட்டங்களே நடத்தி இருக்கிறார்கள் அதில் தான் ஜெயலலிதா அவர்கள் கரசை வைக்க நான் ஆதரவு என்று சொன்னார் அந்த கூட்டத்தில் தான் அவர் பேசிய பேச்சை இன்றளவும் கரசேவைக்கு அவர் ஆதரவு தெரிவித்தார் கரசேவைக்கு அவர் ஆதரவு தெரிவித்தார்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்களே அது என்னவென்றால் அந்த கூட்டத்தில் எல்லா மாநில முதலமைச்சர்களும் இருப்பார்கள் அது தவிர உள்துறை அமைச்சர் இருப்பார் பிரதம மந்திரி இருப்பார் வேறு சில பேர் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அதெல்லாம் கருதியினவர்கள் இருப்பார்கள் மெயினாக அது எல்லா மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் அந்த கூட்டத்தில் கல்யாணசிங்க இருந்தார் அதாவது இது தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர்ல இடிக்கப்படுவதற்கு முன்னதாக நடந்த கூட்டத்துல தான் கர சேவைக்கு நாள் குறித்து விஸ்வ இந்து பரிஷத் அறிவித்திருந்தது அந்த கர சேவையை அனுமதிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி அவர்கள் விவாதித்தார்கள் அதுலதான் தமிழகத்தினுடைய அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் கர சேவையை அனுமதிக்க வேண்டும் என்று இதான் அவர் பேசினது அதுக்கு மேல ஒன்றும் சொல்லலைவர் கர சேவைன்னா என்ன ஆலயம் கட்டுவதற்கான முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேயே தொடங்கிவிட்டது அடிக்கல் இருந்த ஆனால் மேற்கொண்டு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நமக்கு என்ன சொன்னோம் நீங்கள் டிஸ்பியூட்டட் இடம் எந்த இடம் உரியதாக இருக்கிறதோ அந்த கட்டிடம் நின்று கொண்டு இருக்கிறதோ அந்த இடத்தினுடைய நீளாகலமெல்லாம் பார்த்தா எண்பதுக்கு நாற்பது தான் ஒரு ரெண்டு கிரவுண்டு மூணு கிரவுண்டுக்குள்ளே அது மொத்தமே மொத்தமே மூணுக்கு நிலம் தான் ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது நாங்கள் டூ பாயிண்ட் செவன் டூ இடத்துல கட்டுற ஆரம்பிக்கிறோம் அதனால் கட்டுற இடத்துலேருந்து நாங்கள் கட்டிக்கிட்டே போகிறோம் எப்பொழுது அந்த இடத்துக்கு கிட்டே வரமோ அந்த நேரத்தில் கோர்ட் என்ன சொல்லுதோ அதன்படி முடிவாகட்டும் கோர்ட் அந்த இடம் எங்களுக்கு சொந்தம்னா அந்த இடத்துல கட்டிடம் வரும் இல்லைன்னா நாங்கள் அதுக்கு தகுந்தபடி பார்த்துக்குறோம் ஆனால் அதுக்குள்ளே கோர்ட்டு முடிவெடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டுக்கும் நம்ம ஒரு டெட்லைன் கொடுத்துதான் கொடுத்து தான் அந்த கரசேவைக்கு நாள் குறிச்சிருந்தாங்க ஸோ அங்கே போன கரசேவகர்களும் அதுக்கு தான் போனாங்க அவர்கள் ஒன்றும் அந்த டிஸ்பியூட்டட் ஸ்ட்ரக்சர் ஏறி உடைக்கிறதுக்கெல்லாம் போகல அவர்களுடைய நோக்கமும் அந்த கட்டிடத்தை தகர்ப்பதில்லை அரசாங்கத்துக்கிட்டையும் அது சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளிடத்திலையும் சொல்லி அவர்கள் அதை முறையாக அங்கிருந்து அகற்றி கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய திட்டமாக இருந்தது இந்துக்களுடைய கோரிக்கையாக இருந்தது இந்து அமைப்புகளுடைய கோரிக்கையாகவும் இருந்தது ஆனால் நீதிமன்றம் குறித்த நாளில் இவங்க என்ன டேட்டு சொல்லியிருந்தாங்களோ கரை சேவைக்கு அதற்கு முன்னதாக தீர்ப்பே கொடுக்கல கடைசி நிமிஷம் வரைக்கும் தீர்ப்பு வராதுனால ஒரு டென்ஷன் ஆனால் எந்த இடத்துல கரை என்பதாக அவர்கள் சொன்னார்களோ அது அன்டிஸ்பியூட்டட் இடம் அது கோர்ட்டினுடைய சர்ச்சைக்கு உட்பட்ட இடம் இல்லை அது கோர்ட்டு உத்தரவை மீறுகிற செயலம் அல்ல கோர்ட்டு தடையே போட்டாலும் அந்த இடத்துல பண்ணலாம் ஆனால் அதையும் மீறி கோர்ட் என்ன பண்ணிருச்சு அந்த இடத்து வந்து அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று லாஸ்ட் மினிட்ல சொன்னார்கள் ஆனால் இங்கிருந்து போனவர்கள் அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி மண்ணு போட்டு அது நம்ம கரை செய்யணும் ஒன்று பண்ணணுங்கிறதுக்கு தான் அங்கே அத்தனை பேரும் போனார்கள் அவர்கள் அந்த இடம் எங்கன்னா இந்த கட்டடம் எது டிஸ்பியூட்டட் ஸ்ட்ரக்சர் தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி கீழே தரைமட்டமாக்கப்பட்டதோ அந்த கட்டிடத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் நிகழ்ச்சி இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை இந்த கட்டிடத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அவ்வளோ பெரிய கட்டடம் கட்டிடம் அதுதான் அது மாயம் அது மந்திரம் அது உலகத்திலேயே இல்லாத அதிசயம் அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த வரலாற்று உண்மை யாருக்காவது எப்பொழுதாவது தெரியுமா என்றால் எனக்கு தெரிஞ்சு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த வரலாற்றில் சில விஷயங்கள் எல்லாருமே அதிசயமாகவும் அற்புதமாகவும் மர்மமாகவும் இருக்கு இல்லையா இப்போ நம்முடைய வரலாற்றிலேயே பல விஷயங்கள் மர்மம் அந்த மாதிரி மர்மமான விஷயங்கள் காலப்போக்கில் மர்மமாக போகிற விஷயங்கள் அதிலே இது ஒன்று அன்றைக்கு நடந்தது இப்போ அன்னைக்கு நடந்த சம்பவம் ஆகி முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த முப்பத்தி ரெண்டு வருஷ காலத்திலே இந்த உண்மையை கண்டறிவதற்கு யாரும் ஒன்றும் வரவில்லையே எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதற்கு முயற்சி எடுக்கல அரசும் எடுக்கல நீதிமன்றங்களும் எடுக்கலை இந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலத்தில் அன்று நடந்தது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு இந்த உண்மையை உலகத்திற்கு தெரிவித்தே ஆக வேண்டும் என்பதாக கட்டாயப்படுத்தி யாரையும் அந்த உண்மையை வெளியில் சொல்ல விடலையா காரணம் சார் காரணம் அரசியலில் ஆளுகிறவர்களுக்கே தெரியும் அப்பொழுது ஆண்டவர்களுக்கே தெரியும் நரசிம்மராவ் அவர்களுக்கே தெளிச்சோம் அவரே காலமாயிட்டார் இனிமே யார் இதை செய்ய போறா ஆனால் அந்த ரெண்டு மூணு விஷயங்கள் அந்த இடத்துல இருந்து அந்த சுவாமி அதே இடத்துல வச்சு மறுபடியும் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா ஓகேங்க சார் சுவாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க கோவில் கட்டிட்டாங்க இதெல்லாம் ஓகே ஆனா இன்னைக்கு இருக்க அளவுக்கு கூடிய வந்து நிறைய கோவில் எப்பொழுதுமே இருந்தது பிரம்மாண்டமான கோவில் இப்ப வந்துருக்கு பத்தொம்பது தீர்ப்பு கண்ணதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல அடிக்கல் நாட்டு விழா பிரதமர் அவரே செய்து இன்றைக்கு இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தினுடைய பிராண பிரதிஷ்டை நடந்திருக்கு ஆனால் தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி இரவே அந்த இடத்துல அதே ராமர் அதே இடத்துல மேலே இருக்கிற கட்டிடம் தான் இடிஞ்சு போச்சு அந்த கட்டிடத்துக்கு மேல ஒரு டென்ட் போட்டு அந்த டெண்ட்டில் ராமர் இருந்தார் அந்த டென்ட்ல ராமரை வச்சது யார் அதை அனுமதித்தது யார் அது ஏன் அனுமதித்தார்கள் அது ஒரு அநியாயமான ஒரு விஷயம் அப்படின்னா அப்பொழுது இருக்கிற அரசாங்கம் பலவந்தமாக அந்த விக்கிரகத்தையே அகற்றி இருக்கலாமே அந்த இடத்தையும் கவர்மெண்ட் எடுத்துட்டு டென்ட்டே போடாமல் விட்டுருக்கலாமே டென்ட்டு எதுக்காக போனாங்க மொட்டை மொட்டை அப்படியே வெட்ட வழியாக இருந்திருக்கலாமில் அந்த இடம் அந்த இடத்துக்கு தானே உரிமை போராட்டம் அந்த உரிமை போராட்டம் இடத்துக்காக என்று சொல்லுகிற போது அந்த இடத்துல ஒரு சின்ன டென்ட்டு போட்டு அந்த டென்ட்டு கடியில் ராமரை வைக்கணுங்கிறது என்ன எதனால் பண்ணினீங்க ஏன் என்று சொன்னால் நீதிமன்றம் உட்பட ஆட்சியாளர்கள் உட்பட அனைவருமே அந்த இடம்தான் கோவில் அந்த இடத்தில் ராமர் பல்லாண்டுகளாக இருக்கிறார் அது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் எல்லாம் நடந்தது யார் பண்ணாங்க யாருடைய செலவில் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க இப்ப அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பருக்கு அப்புறம் அந்த இடத்துல ராமர் இருந்திருக்கார் டென்ட் இருந்தது ராமருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் மூவாயிரம் போலீஸ் அங்கே இருந்து அங்கே பெரிய சிசிடிவி கேமராவெல்லாம் வச்சு வரக்கூடிய யாத்திரிகர்கள்லாம் ஒரு நூறு அடி தள்ளி நின்று தான் சாமி கும்பணுன்னு வச்சு அப்படிதான் நானும் போயிருக்காங்க அந்த இடம் கும்பிடுக்கு கும்பிட்டுருக்கோம் நூறு அடி தள்ளி தான் அப்போ இது வந்து அரசு தலையீடு இருக்குன்னு சொல்லுவீங்களா இல்லை இதில் ஆட்சியாளர்கள் அனைவருமே இதற்கு சாதகமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் மாறி இருக்கலாம் கட்சிகள் ஆளுகிற கட்சி மாறி இருக்கலாம் ஆனால் அனைவருக்குமே ஒரு உடன்பாடு என்ன இருந்தது என்றால் அந்த இடம் கோவில் தான் அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு நீதிமன்றத்தில் இந்துக்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் அது வரைக்கும் இந்த இடத்த நம்ம டிஸ்பியூட்டட்னு சொன்னாலும் கூட ஒரு கோ ஆயில் ஒரு ஆலயமாகவே நாம் அதை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுல உறுதியாக இருந்தார்கள் ராமானந்த சம்பிரதாயத்தையும் அதில் பூஜையை பண்ணக்கூடியவரையும் தானே அதில் அங்கே அனுக்கு அனுமதிக்கிறதாவே இருந்தது அவர்களை வச்சு தானே அதை பண்ணுறதாவே இருந்தது அதனால ஊரில் இருக்கிற அத்தனை சாமியார்களும் வந்தால் ஒவ்வொருத்தருமே ஒரு விவி விவி ஐஏபி ஆகிருப்பாங்கள்ல அப்போ அத்தனை பேருக்கு அங்கே அக்காமடேட் பண்ண முடியுமா மேடையில வராது ஓகே ஆனால் அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களே எதிர்ப்பே தெரிவிக்கல இதெல்லாம் சும்மா மீடியா எங்கேயுமே எதிர்ப்பு தெரிவிக்கல ஒரு கூட எதிர்ப்பு தெரிவிக்கல யாரும் எந்த காரணத்தை வச்சுக்கிட்டோ அதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணங்களும் கிடையாது இப்போ தான் உதாரணமாக இப்போ நான் இந்த பூஜையில் இதை வளர்ந்து பக்கம் வைக்கணுமா இடத்து பக்கம் வைக்கணுமாங்கிறது அங்கே இருக்கிற பூஜாரிகள்லேயே கருத்து வேறுபாடு இருக்கும் இதை இப்படி காட்டணுமா இல்லை இப்படி காட்டணுமான்னா அதில் கூட வேறுபாடு இருக்கும் அதெல்லாம் போய் நீங்கள் கருத்து வேறுபாடுன்னு சொல்ல முடியாது அந்த இடம்தான் ராம ஜென்மபூமி அந்த இடத்தில் ஆலயம் மட்டுமே இருக்க வேண்டும் இந்த ஆலயம் வருவதில் எங்களுக்கு மகிழ்ச்சி இந்த ஆலயம் இன்றைய இதெல்லாம் பிராண பிரதிஷ்டை பிரதமர் செய்வது எங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஏற்படையுது இதுல என்ன கருத்து வேறுபாடு எங்க இருந்தது பிரதமர் செய்யறதுல தானே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இல்லையே ஏற்படலையே யார் சொன்னா ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க சங்கராச்சாரிய ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவரு வந்து ராமர் மாதிரி இல்லை இவரு போய் எப்படி ராமருடைய ஏன் யாரும் வேணாலும் பண்ணலாமே ஒரு கோவில் யார் வந்து அந்த இடத்துல அந்த கமிட்டி வந்து முடிவு பண்ணுதோ இப்போ அந்த ட்ரஸ்டில் சம்பத்ராயே பண்ணியிருக்கலாம் அதை யாரும் டிஸ்பியூட் பண்ண முடியும் இப்போ சம்பத்திராயங்கிறவர் அந்த ட்ரஸ்டிக்கு செக்ரட்டரி அவர் பண்ணிருக்கலாம் அந்த கவர்மெண்ட்லேயே அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க மிஸ் அவரே பண்ணிருக்கலாம் இப்போ ஏன் அவங்க என்னத்தினால விரும்பினாங்க இது பிரைம் மினிஸ்டர் கையினால் பண்ணணும்னு சொல்லி அவங்க விரும்பி அந்த ட்ரஸ்ட்டில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி வி ஆர் இன்வைட்டிங் த ப்ரைம் மினிஸ்டர் டு டூ திஸ் அந்த ஃபங்க்ஷனில் யார் இருக்கணும் கவர்னர் இருப்பார் யூபி கவர்னர் அதனால் முறை இருக்கு நம்ம அழைக்கணும் அதே மாதிரி இவர் கவர்னர் சீஃப் மினிஸ்டர் இருப்பார் வேற யாருக்கும் அங்கே மேடையில் இருக்கிறதுக்கு அவங்க டிசைடே பண்ணலையே இப்போ மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி அந்த அழைப்பு அந்த புறக்கணிச்சிட்டாங்கன்னா கிடையாது யாருமே புறக்கணிக்கிறதுக்கே இல்லையா தலைவர் இருந்துருக்காரு அரசு தலைவரையும் கூப்பிடுவது என்பது அவர்களுடைய ரிசல்யூஷன் ஏங்க இந்த ட்ரஸ்ட்டு முடிவு பண்ணீங்க நான் இந்த கோவில கட்டுறேன் இந்த கோவில நான் தான் முடிவு பண்ணுறேன் ஒரு பத்து பேர்னே வச்சுப்போம் ஒரு ஆளா இல்லாம ஒரு கமிட்டி அல்லது இங்க இருக்கிற அரங்காவில் இருக்க காங்கிரஸ் அவங்க வச்சிருக்கலாம் ஏன் இப்போ இங்க இருக்கிற கோவில் கும்பாபிஷேகத்துக்கு யாரங்க கூப்புவாங்க மேடைக்கு லோக்கலோ இருக்கிற இது அறநிலையத்துறை அமைச்சரை தான் கூப்பிடுவாங்க இங்க சீஃப் மினிஸ்டர் ஏன் போகிறதில்லன்னா சீஃப் மினிஸ்டருக்கு நம்பிக்கை இல்ல இப்போ இங்கே ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் இருந்தாக்கா இந்த எல்லா கோவில் கும்பாபிஷேகத்துக்கும் அவர் தான் அங்கே உட்காந்துருப்பார் அவர் தான் பண்ணுவார் இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா டிஎம்கே வந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி பக்தவச்சலம் போயிட்டு இருந்தார் பக்தவச்சலம் முதலமைச்சரை இருக்கிற போது இதே கோவில் திருவிழாக்கள் கோவில் விழாக்கள் கோவில் கும்பாபிஷேகம் எல்லாத்துலேயும் முதல்ல யார் இருந்தார் பக்தவத்தில் தான் இருந்தார் அவர் முதலியார் தான் நீ என்ன நீ பிராமணர் இல்லைன்னு வேண்டான்னாங்களா வரக்கூடாதுன்னாங்களா என்ன என்னென்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்து விழாக்களில் எப்போவுமே என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மூ ஒருத்தர் இருப்பார் அந்த எஜமானுங்கிறவர் வந்து அதை நடத்துகிறவர் உதாரணமாக எங்கள் உங்கள் கடையிலேயே நீங்கள் ஒரு கணபதி கோமம் நடத்துகிறீங்க கடைத்தரப்பு விழாவுக்கு அந்த கடைத்தரப்பு விழாவுக்கு நீங்கள் ஒரு கணபதி கோமம் பண்ணும்போது ஐயரை வச்சு தான் பண்ணுவீங்க ஆனால் அந்த க ஹோமம் யார் பண்ணுறான்னு கேட்டால் அந்த எஜமான் அந்த கடை ஓனர் தான் அவர் என்ன பண்ணுவார் தான் மந்திரமெல்லாம் உட்காந்துன்னு செஞ்சின்னு இருக்க முடியாது ரொம்ப நேரம்னு சொல்லிவிட்டு அவர் மட்டுங்க அந்த ஐயரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஐயர் பண்ணுறதுக்கு கூட ஒரு தர்ப்புள்ள வாங்கி அவர் கையில் கொடுக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்குது அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க அவன் அந்த ஃபங்க்ஷன் முடிய மட்டும் ஓம முடிகிற மட்டும் கூட இருக்க மாட்டான் அவன் வெளியில் எல்லோரையும் வாங்க போங்கலன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்புறம் திடீர்னு அந்த முடியும் போது வாங்க நிறைவு பெறுது பூர்ணாகுதி அப்படின்னா வருவாங்க வந்து நிற்பாங்க அவ்வளோதான் கணவன் மனைவி அப்போ தான் அங்கேயே வருவாங்க ஆனால் கணவன் மனைவி யார் அந்த ப்ளாட்டுக்கோ உங்கள் வீட்டு பற்றியா இருந்தால் நீங்கள் தான் கடையாக இருந்தால் நீங்கள் தான் ஒரு பொது இடமா இருந்தால் அந்த யார் நிர்வாகிகளோ அவங்க தான் அந்த மாதிரி இங்கே ட்ரஸ்ட்டு தான் இதை முடிவு பண்ண வேண்டியவர்கள் இதை யார் முடிவு பண்ணணும் நான் அரசாங்கம் முடிவு பண்ணுற விஷயம் இல்லை இதை மோடி முடிவு பண்ணலை இந்த மோடி இந்த கமிட்டிலையும் கிடையாது இந்த அர இந்த அரங்கு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க ட்ரெஸ்ட்டு அதில் அவர் கிடையாது அதனால அந்த குழுவில் இருக்கிறவர்கள் என்ன முடிவு பண்ணுகிறார்களோ அவர்கள் யாரை வேணாலும் அழைக்கலாம் யாரை வேணாலும் அழைக்காமல் இருக்கலாம் அதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு ஸோ அதனால அவங்க அழைக்கல அவ்வளோதான் இதில் ஆனால் உதயநிதி அவர்கள் வந்து பேசுனா நீங்களும் கூட நியூஸில் பார்த்துருப்பீங்க அங்க மசூதி இருந்தனால மட்டுந்தான் நாங்க போகல மசூதி இடிச்சிட்டு கட்டியிருக்காங்க அந்த கோயிலுக்கு நாங்க எப்படி போக முடியும் வரணும்னு யாராவது வத்தில பாக்கு வச்சு நீங்க அழிச்சீங்களா இல்ல இல்ல யாராவது உதயநிதி ஸ்டாலின் அங்க அங்கே வரலாக்கே சொன்னீங்க நாடு முழுக்க அதுக்கு வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க வரவேற்பு இருக்குங்க அரசியல் ரீதியாக வேண்டாதவர்கள் எதை வேணாலும் சொல்லலாமே இப்ப உதாரணமா இது வந்து பத்தோட பதினொன்னு நூத்தி நூறோட நூத்தி ஒன்னா கோயில் இல்லையா நீங்கள் அந்த மாதிரி கட்டுற கோவில்கள் எத்தனையும் இருக்க நாட்டில் இப்போ இவங்க நடத்துகிற கும்பாபிஷேகமாக இந்த வருஷம் ஆயிரம் கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரம் கோயிலுக்கு கும்பாபிஷேம் பண்ணிட்டோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்கள்ல இந்த கவர்மெண்ட்லேயே அப்போ அந்த ரெண்டாயிரம் கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் நடக்கிற போது அதில் என்ன பெரிய சிக்னிஃபிகன்ஸு இது ஒன்றும் வரலாற்று சாதனை இல்லையா வரலாற்று சாதனையே எது அந்த இடத்துல எங்கள் கோயிலை இடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு பிற புரட்சமயத்தவருடைய ஒரு கட்டிடத்தை அங்கே கட்டி இருக்கிறார்கள் அது கூட மசூதி இல்லை அவங்க கணக்கப்படிய அந்த கட்டிடத்துலேயே அந்த இடத்துல அவங்க பண்ணுகிறதுக்கு வெதனால் பெருமை வரலாற்று சாதனைன்னு எதனால் இதை சொல்கிறேன் இது பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய ஸ்பீச்சிலையும் சொன்னார் ஐநூறு ஆண்டு கால கனவு நனவாகி இருக்கிறது ஐநூறு ஆண்டு காலம் நெடுநாளாக தலைமுறை தலைமுறையாக இந்துக்கள் எதை விரும்பினார்களோ அது இன்றைக்கு நடந்திருக்கிறது அந்த லிஸ்ட்ல நாங்க உதயநிதி ஸ்டாலின் சேர்க்கணும் நீங்க எப்படி நினைப்பீங்க ஆனா பாரஞ்சித் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இன்னைக்கு நாங்க போய் சாமி கும்பில்ல வீட்டில விளக்கத்துல கற்பூரம் ஏத்துறதுனா இன்னைக்கு எல்லாமே நம்ம ஒரு தீவிரவாதி மாதிரி பார்ப்போம் தீவிரவாதி மாதிரி பார்ப்போம் இன்னொரு பத்து வருஷத்துல இந்த ஒரு சூழ்நிலை வந்து நிலவும் இந்த காலத்துல நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு பாரஞ்சித் டேரக்டர் என்னது அதாவது ராமர்கோ கும்பாபிஷேகம் அன்னைக்கு நடந்த அன்னைக்கு வீட்டில விளக்கு ஏத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வந்து சங்க அமைப்பு சார்க்குள்ள எல்லாமே எல்லாரும் சொல்லி இருக்காங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டே இருக்காங்க செஞ்சிருக்காங்க செய்யாதவங்க ஒண்ணும் தவறு தவறு இல்லையா எனக்கு விருப்பம் இல்ல எங்க வீட்டுல விளக்கேத்த மாட்டேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு அது இல்லையில நீ ஏத்தல அதனால இந்து இல்லைன்னு சொல்லுவேன் அவர் வந்து என்ன சொல்லிருக்கா இன்னைக்கு வந்து நம்ம பண்ணலாம் ஒரு தீவிர தீவிரவாதி மாதிரி கட்டமைப்பாங்க நம்ம இந்தியாவுக்கு எதிரான ஆளு மாதிரி கட்டமைப்பாங்க அப்படி அப்படி எல்லாம் கட்டமைக்கவே இல்லையா கட்டமைக்கவும் முடியாது நான் எங்கள் வீட்டில் விளக்கேத்துறத நீங்கள் வேலை இப்போ கொரோனா உன்போது கூட தான் எல்லோரும் வீட்டில் விளக்கேத்துங்க மணி அடிங்கன்னாங்க எல்லாரும் மணி அடித்தாங்கன்னு அர்த்தமாக எல்லாரும் விளக்கேற்றினாங்கன்னு அர்த்தமாக அப்போ கொரோனாவுக்காக எல்லாரும் விளக்கேத்துங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது கோவிலுக்காக விளக்கேத்துங்கன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாதுதா ரெண்டையும் ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாது உங்கள் கையில் இருக்கு நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க அன்றைக்கு கொரோனாங்கிற விஷயம் உங்களையே பாதித்து பயந்து நடுங்கிட்டு இருந்தீங்க அதனால யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா ஒன்றே செய்யணும்னு தோணிச்சேன் ஆனால் இந்த ராமர் கோயில் விவகாரத்தில் யாருக்கு சந்தோஷமா உண்மையிலையா அவங்க மட்டும் செய்வாங்க மற்றவங்க செய்யணும் சைவர்கள்லாம் இருக்காங்க சைவர்கள் ராமனை தெய்வமா பார்க்கறதே கிடையாது எந்த ஒரு செய்வனா எந்த ஒரு காலகட்டத்திலையும் ராமரை தெய்வமா பாப்பாங்களா அப்புறம் அவங்கள்லாம் ஏன் செய்யலன்னு கேட்பேன் நான் நீ ஏன் ராமருக்கு ஆர்த்தி காட்டலாமண்ண ராமர் கோயிலுக்கு போவாங்களா அவங்க ஆட்டாங்க அப்புறம் அதனால ஒரு சைவ மடாதிபதி சைவ சைவ சமயம் சார்ந்த சாதாரண குடிமக்கள் கூட ராமரை இன்றளவும் தெய்வமாக பார்க்கலை ஆனால் ராமருக்கு ரெண்டு பர்சனாலிட்டி இருக்குது ஒண்ணு விஷ்ணுவனுடைய அவதாரம் அதனால் தெய்வம் இன்னொன்று இந்த நாட்டிலேயே ஒரு பெரிய ஐடியல் ஒரு கிங் ராமராஜ்யம் அது அவர் பேரில் தான் சொல்லிகிட்டு இருந்தார் காந்தி அதனால் அவர் சாமி அதனால் அந்த சாமிக்கு உள்ள ராஜ்யன்னு சொன்னார ஒரு கிங் எப்படி இருக்கணும் ராஜ்யன்னா எப்படி இருக்கணும் அந்த விதத்தில் மனித குலத்திற்கே ஒரு பெரிய வழிகாட்டி அந்த விதத்தில் தான் நம்ம ராமரை பல பேர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் தெய்வமாக அவதாரமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ரொம்ப குறைவு இப்போ அங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களையும் எல்லாரும் அப்படி ஏற்றுக்கொண்டாங்கன்னு அவசியம் இல்லையா அவங்களெலாம் ஏன் வந்தாங்க பலர் பல காரணங்களுக்காக வந்திருப்பாங்க அதனால வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு விதத்துல ஒரே ஒரு இது என்னன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் இருந்தது வந்தாங்க மகிழ்ச்சி இருந்தது என்ன மகிழ்ச்சி ராமர் ஒரு பெரிய ஐடியல் மேன் அவருக்கு ஒரு பெரிய அவர் ஒண்ணும் இல்லைங்க ஒரு தலைவர் கட்சி தலைவர் இருக்கார் அவர் மறைந்து போகிறார் அந்த இடத்த வீட்டு அவர் பிறந்த வீட்டை நினைவலை ஆக்குறாங்களா இல்லையா நினைவு சின்ன ஆக்குறாங்களா இல்லையா எல்லாரும் வந்து பாக்கணும் அது பாக்கிறாங்களே பார்க்கலையா பாக்குறவங்களே கிடையாது ஆனாலும் கூட காஞ்சிபுரம்னா அண்ணாவனுடைய வீடு அதே நினைவாலயம் ஈரோடுனாக்க ஈவேரா வீடு அது நினைவாலயம் இருக்கா இல்லையா இன்னைக்கு அந்த நினைவாலயத்துக்கு எத்தனை பேர் போறாங்கங்கிறத கணக்கு வச்சுக்கிட்டு அவன் நினைவாலயம் ஆக்கியிருக்காங்க ஏன் சார் அந்த இடத்துல நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கலாமே அப்படின்னு கேட்பாங்களே யாராவது ஏன் சார் இந்த இடத்த அப்படியே வச்சு அவரை உபயோகப்படுத்தின மூக்குட்டு போடிய டப்பாவையும் அந்த அவர் கட்டின கையிலையும் அதே பத்திரமா அதே இடத்துல வச்சு இவர் இந்த தட்டில் தான் சாப்பிட்டாரு இவர் இந்த கொக்கூசை தான் பயன்படுத்தினார்னு போடு போட்டால் அந்த இடத்த அப்படியே வச்சுருக்கணும்னு என்ன அவசியம் அந்த இடத்துல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல் கட்டி நூறு பேருக்கு பயன்படும் முடியாது பண்ணியிருக்கலாம்ல ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க என்றைக்காவது பண்ணுவாங்களா அப்படி ஒரு கோரிக்கை வந்தது என்றால் ஏற்றுக்கொள்வார்களா யாரும் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு ஆயிரம் இடம் தருவோம் ஆனால் இந்த இடத்துல ஆஸ்பத்திரி வர விடமாட்டோம் தானே ஒரு திமுக காரர் தன்னுடைய திமுக தலைவருக்காக நினைவுச்சு இங்கேயே இந்த பீச் ஓரத்துல எத்தனை சமாதிகள் இருக்கு அந்த சமாதிகளுக்கு மேலே ஹாஸ்பிட்டல்ஸ் வரணும்னு யாராவது கேட்குறாங்களா ஸ்கூல்ஸ் கட்டணும் காலேஜஸ் கட்டணும் யூனிவர்சிட்டி கட்டலாமே இவ்வளவு பெரிய இடம் வேஸ்டாக போகுதுன்னு யாராவது கேட்குறம்மா இல்லையில அது எதனால அவர் மேலே அவங்க வச்சுருக்கிற மரியாதையினால அன்பினால இந்த நாட்டிலேயே அப்படி ஏதாவது ஒரு ஆள் மேல அன்பு பல லட்சம் ஆண்டுகளாக பல கோடி ஜனங்களுடைய இருதயத்தில் அந்த அன்புக்குரியவர் அப்படின்னாக்கா அதில் யாராவது காந்தி வருவாரா வரமாட்டார் நல்லா கவனிச்சிங்க காந்தி வரமாட்டார் அண்ணாதுரை வரமாட்டார் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வரமாட்டார் ஜவஹர்லால் நேரு வரமாட்டார் இவங்க எல்லாருக்கும் லிமிட்டெடு காலம் இருந்தது பதினைஞ்சி வருஷம் நினை வச்சுப்பான் ஐம்பது வருஷம் நினை வச்சுப்பான் நூறு வருஷம் நினை வச்சுப்பான் இரநூறு வருஷம் நினை வச்சுப்பான் தமிழ்நாட்டில் உள்ளவன் மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பான் பீகார்ல இருக்கிறவன் மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பான் யூபியில் இருக்கிறவன் மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பான் ஆனால் ராமர் ஒருவர் தான் பல கோடி ஜனங்கள் மத்தியில் ஹிரதயத்தில் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இன்றைக்கும் ஏற்றி இருக்கிற அவர் தெய்வமாக ஏற்றிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை இப்போ இந்தோனேஷியாவில் ராமரை ஏற்றிட்டு இருக்காங்க அங்கே ராமாயணம் ஒரு பெரிய நாடகம் நாட்டியம் எல்லாம் நடக்குது அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் அத்தனை பேருமே ராமரை ஏற்றிட்டுருக்காங்க இருக்காங்க தெய்வமாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தமா இல்லை எங்கள் முன்னோர்கள் ராமரை எங்க ஆள் எங்க ஆள் அதனால் ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் அந்த பர்சனாலிட்டி வெறும் தெய்வம் மட்டும் இல்லை அது வெறும் அவதாரங்கிற கணக்கில் நம்ம பார்க்கவே கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கு ஹிஸ்டாரிக்கல் பெர்செப்ஷன் இருக்குது அந்த ஹிஸ்டாரிக்கல் பெர்செப்ஷனில் தான் நம்ம அதை பண்ணுறோம் அந்த பெர்செப்ஷன்ல வரும்போது தான் எல்லாரும் ஜாயின் பண்ண முடியும் இப்போ உதாரணமாக இந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லோரும் பாரதியர்கள் இப்போ பாபரோடு தனக்கு நேசம் பாராட்டுகிறவர்கள் நிச்சயமாக இந்த மண்ணுக்குரியவர்களாக இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவர்களாக இருக்க முடியாது இப்போ ஔரங்கசீபை வந்து ஒரு ஐடியல் மேனாக நினைச்சுங்கிறவங்க இந்த மண்ணுக்குரியவங்களா இருக்க மாட்டாங்க இந்த மண்ணுக்குரியவன்னா அவன் யாரா இருந்தாலுமே எந்த மதத்தை பின்பற்றினாலும் உங்கள் தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா அவர் பேர் ராமசாமியாக தான் இருந்திருக்கோம் அவர் ஒரு ராமச்சந்திரனாக தான் இருந்திருப்பார் அவர் ஒரு ராம்தாஸாக தான் இருந்திருப்பார் ஏன் இங்கேயே முற்றிலுமாக ராமனையே விரோதித்து கொண்டவர்கள் எங்கே தொடங்கி இருக்கணும் தங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்வதில் தான் தொடங்கி இருக்கணும் தமிழ்நாட்டிலேயே என் தாத்தா பேர் ராமசாமி இல்லை அவருங்களையும் கூட கடைசியில் இவ்வளவு ராமருக்கே செருப்பம் மாலை போட்டவர்களை கூட தங்களுடைய பெயரை ராமசாமி என்று கடைசி வரைக்கும் ஏன் வச்சிட்டு இருந்தாங்க ஏன் ஒரு ஃபைன் மார்னிங் போய் கெசட்ல மாத்திடலாமே ஒரு கெசட்ல ஒரு பேர் மாற்றம் செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஏன் மாற்றாம இருக்காங்க எங்க தாத்தா வச்ச பெயர் உங்களுடைய நேரத்தகுதி எங்களுக்கே கொடுத்துருங்க ரொம்ப